நேற்றைக்கு முன்தினம் வந்திருக்கிற ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய இரண்டாவது அறிக்கை ஒரு பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. இந்தியாவில் அதானி குழுமம் ஈடுபட்டிருக்கிற மிகப்பெரிய மோசடிகள் குறித்து அந்த அறிக்கை கூறிற்று. யாரை விசாரிப்பதற்காக நியமித்திருக்கிறார்களோ அந்த செபி குழுவினுடைய தலைவர் அந்த பூச்சும் அவருடைய கணவர் தவால் பூச்சும் இதே அதானி குழுமத்தில் முதலீடு செய்திருக்கிறார். கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்கவில்லை என்றால் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று இந்தியா கூட்டணி அறிவித்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இதனை செபி விசாரிக்கும் போது நாங்கள் தலையிட முடியாது. செபி உச்ச நீதிமன்றத்தை விட பெரிய அமைப்பு போல இருக்கிறது, நமக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டில் அருந்ததியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு செல்லும். அருந்ததியர்கள் என்பவர்கள் அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளினுடைய அடிமூட்டை. விடுதலை சிறுத்தைகளின் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நண்பர் ரவிக்குமார் அவர்கள் இதற்கான மறுப்புகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சமூக நீதி என்பது எப்போதும் அடித்தட்டில் நசுக்கப்படுகிறவர்களுக்கு கை கொடுப்பதுதான். இந்த பட்டியலின மக்களுக்குள்ளே ஒரு பிரிவினையை இந்த உள் ஒதுக்கீடு ஏற்படுத்துகிறது என்பது உண்மை என்றால், பார்ப்பனர்கள் காலகாலமாக சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். வைரமுத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம் பற்றி என் கருத்தை நான் பதிவிட்டிருந்தேன். அதற்கு ஒரு வருத்தத்தோடு அவர் அந்த மேடையில் பேசுகிற போது விடையும் சொல்லியிருந்தார். என்னை பல்வேறு இழி சொற்களால் விமர்சனம் செய்து கொண்டிருந்த இருக்கிறார், ஒட்டுக்கிறார், கருவாட்டு சாம்பார் இருக்கிறார், இப்போது பட்டம் தாங்கி என்று ஒரு புது பட்டத்தையும் அவரே தருகிறார். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று நாடு முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஹிண்டன்பர்க் விவகாரம் மற்றும் உள் ஒதுக்கீடு குறித்து நம் பார்வைகளை நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காகவே இந்த காணொளி. ஹிண்டன்பர்க் என்கிற பெயர் பரவலாக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டிலிருந்தே அது பேசப்படுகிறது என்றாலும், நேற்றைக்கு முன்தினம் வந்திருக்கிற ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய இரண்டாவது அறிக்கை ஒரு பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஆனாலும் வெகுமக்கள் அளவில் இந்த ஹிண்டன்பர்க் என்பது என்ன, இது எவ்வளவு பெரிய மோசடி, எப்படி நம் நாட்டை மிகப்பெரிய சரிவை நோக்கி கொண்டு செல்கிறது என்பது அறியப்பட்டிருக்கிறதா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஹிண்டன்பர்க் நிறுவனம் என்பது நியூயார்க்கில், அதாவது அமெரிக்காவில் 2017 நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். உலகம் முழுவதும் இருக்கிற நிதி நிறுவன மோசடிகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அந்த நிறுவனத்தின் சார்பில் கடந்த ஜனவரி 2023 ஜனவரி மாதம் ஓர் அறிக்கை வெளியாயிற்று. இந்தியாவில் அதானி குழுமம் ஈடுபட்டிருக்கிற மிகப்பெரிய மோசடிகள் குறித்து அந்த அறிக்கை கூறிற்று. பல கோடி, 1000 கோடி ரூபாய்களை இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் அதானி குழுமம் நட்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. தங்கள் பங்குகளின் மதிப்புகளை செயற்கையாக உயர்த்தி காட்டி ஏராளமான முதலீடுகளை பெற்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்திய ஒன்றிய அரசின் ஆதரவோடு இந்த மோசடி, அதுவும் ஹிண்டன்பர்க் வார்த்தையிலேயே சொல்ல வேண்டுமானால் இந்த வெட்கக்கேடான மோசடி இந்தியாவில் நடந்திருக்கிறது என்பது. உடனே அதை மறைப்பதற்காக செய்யப்பட்ட ஒரே ஒரு செயல், செபி என்கிற அமைப்பு அதை விசாரிக்கும் என்று சொன்னார்கள். செபி என்பது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா என்பதனுடைய சுருக்கம். அதாவது இந்திய நிதி பங்கீடு தொடர்பான கட்டுப்பாட்டு வாரியம் என்று நாம் வைத்து கொள்ளலாம். அதனுடைய தலைவராக இருக்கிறவர் பூரி பூச் என்று ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி தலைமையில் இந்த அதானி குடும்ப மோசடிகளை விசாரிப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆயிற்று, 1.5 ஆண்டுகள் ஆயிற்று, எந்த விசாரணையும் நடைபெற்றதாக தெரியவில்லை. இப்போது மறுபடியும் அது தொடர்பாக என்ன ஒரு பரபரப்பு எழுந்திருக்கிறது என்றால், அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் தன் இரண்டாவது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் அதானி குடும்ப மோசடிகள் பற்றி விசாரணை எதுவும் சரியாக நடக்கவில்லை. என்ன காரணம், அதனையும் அந்த ஹிண்டன்பர்க் கூறியிருக்கிறது. எவ்வளவு தாமதமாக இருக்கிறது என்றால், அவர்களின் அந்த ஆங்கில தொடரையே சொல்ல வேண்டுமானால் சர்ப்ரைசிங் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு வியக்கத்தக்க மிக மிக மிதமான ஒரு விசாரணை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வேறொன்றுமல்ல,
யாரை விசாரிப்பதற்காக நியமித்திருக்கிறார்களோ அந்த செபி குழுவினுடைய தலைவர் அந்த பூச்சும் அவருடைய கணவர் தவால் பூச்சும் இதே அதானி குடும்பத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதானி குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. பிறகு இவர்கள் எப்படி அவர்களை விசாரிப்பார்கள்? இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளியல் வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் ஒரு உவமையோடு சொல்லுகிறார். ஒரு இடத்துல திருடு போயிருக்கிறது. ஒரு காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இடத்துல அந்த புகார் கொடுக்கப்படுகிறது. ஆனால் திருடப்பட்ட பணமே அந்த ஆய்வாளர் வீட்டில் தான் இருக்கிறது என்றால் அவர் எப்படி விசாரணை நடத்துவார் என்று கேட்டிருக்கிறார். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கிறது. இன்றைக்கு அது குறித்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு கூட்டம் விசாரிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் குரல் எழுப்புகிறார்கள். அந்த கூட்டுக்குழு கூட்டம் என்பது மாநிலங்களவை மக்களவை இரண்டு அவைகளிலும் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமித்து தற்காலிக குழுவாக நியமிக்கப்பட்டு அவர்களுள் ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அந்த குழுவில் நியமிக்கப்படுவார்கள். எனவே அந்த குழுவின் விசாரணை ஆளுங்கட்சியின் சார்பாக இருக்காது என்பதுதான். எனவே அப்படி ஒரு கூட்டுக்குழுவை நியமிக்க வேண்டும் என்பது மிக நியாயமான மிக சாதாரணமான கோரிக்கை. ஆனால் அதையே ஒன்றிய அரசு ஏற்கவில்லை. அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசினுடைய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதை படித்தவுடன் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, பரவாயில்லை ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று. ஆனால் கீழே படித்தால்தான் அதிர்ச்சி காத்திருக்கிறது. நடவடிக்கை இந்த அதானி குழுமத்தின் மீதோ அந்த எஸ்இபிஐ என்கிற அந்த அமைப்பின் தலைவர் மீதோ அல்ல. யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்கிறார் என்றால் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார். எவன் குற்றச்சாட்டினை ஆதாரத்தோடு சொன்னாலும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதுவும் சொல்லியிருக்கிற அமைச்சர் எந்த துறைக்கு அமைச்சர்? ஜவுளித்துறை அமைச்சர். என்ன ஒரு பொருத்தப்பாடு பாருங்கள். எந்த தொடர்பும் இல்லாத ஒரு அமைச்சர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அது ஒரு பெரிய சிக்கலாக எழும். இதனை கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்கவில்லை என்றால் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று இந்தியா கூட்டணி அறிவித்திருக்கிறது. எனவே நாட்டில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் உடனடி விளைவு என்னவாக இருக்கிறது? இது உச்சநீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இதனை செபி விசாரிக்கும் போது நாங்கள் தலையிட முடியாது. செபி உச்ச நீதிமன்றத்தை விட பெரிய அமைப்பு போல் இருக்கிறது, நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த செபியின் தலைவரும் அந்த தலைவரின் கணவரும் அதானி குடும்பத்தோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கள் விசாரணையில் உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டது. ஆனால் அந்த அதானி குழுமத்தில் முதலீடு செய்தவர்கள் கொஞ்சம் விழித்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு பங்கு சந்தையில் அவர்கள் அதானி குழுமத்தினுடைய பங்கு 17%, அதாவது 12,400 கோடி ரூபாய் சரிந்திருக்கிறது. அவர்களின் மதிப்பு 12,000 கோடிக்கு மேலாக சரிந்திருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற முதல் பாதிப்பு. அது முதலீட்டாளர்களின் மூலம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அரசாங்கத்தின் மூலம் அல்ல. நாம் எதனை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இது ஏதோ முதலீட்டாளர்களுக்கும் அதானி குடும்பத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. இதில் இந்திய மக்களின் பணம்தான் நிறைய இருக்கிறது. இந்த அதானி குடும்பம் மேலும் மேலும் சொத்துக்களை சேர்ப்பதற்கு முதலீடுகளை செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு மறைமுகமாக உதவுகிறது என்கிற செய்திகளை மக்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் பற்றி நாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளினுடைய முன்னுரை என்று சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாட்டில் அருந்ததியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு செல்லும். தமிழக அரசு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அறிவித்த அந்த அறிவிப்பு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதன் மூலம் இரண்டு வகையான செய்திகள் வருகின்றன. அருந்ததியர்கள் என்பவர்கள் அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளினுடைய அடிமூட்டை என்று சொல்வார்கள். அவர்களுக்கான ஒரு சமூக நீதி. இன்னொரு பக்கத்தில் இதை மாநில அரசுகள் வழங்கலாம் என்று சொல்லுவதன் மூலம் மாநில அரசுகளுக்கான உரிமைகள், மாநில சுயாட்சியின் ஒரு பகுதியும் இதில் கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் இதற்கு மாறாகவும் சில கருத்துகள் எழுந்திருக்கின்றன. அது பற்றிய சில செய்திகளை சொல்ல வேண்டும். குறிப்பாக
நம்முடைய விழுப்புரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகளின் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நண்பர் ரவிக்குமார் அவர்கள் இதற்கான மறுப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அது குறித்து பேசுங்கள் என்று தோழர் ஓவியா அவர்கள் பகுத்தறிவாளர்களே, முரண்பாடுகளுக்கு முகங்கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எது சரி எது தவறு என்று பேசுங்கள், இதில் நமக்கேன் வம்பு என்று விலகி விலகி போகாதீர்கள் என்று ஓவியா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாக ஜீவாண்டுடே காணொளியிலே அந்த வலை ஒளியில் ரவிக்குமார் அவர்களினுடைய நேர்காணல் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொருவரும் கவனமாக பார்க்க வேண்டிய நேர்காணல். அதர்மம் வலையொடியிலே மனோஜ் இது பற்றி கடுமையாகவே பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் அதியமான் உள்ளிட்ட அருந்ததியர் அமைப்புகளை சார்ந்த பலரும் தங்களின் எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்து தமிழ் நாளேட்டில் புனித பாண்டியன் இந்த உள் ஒதுக்கீட்டை அம்பேத்கர் எதிர்த்தாரா என்று ஒரு ஆழமான கட்டுரையையும் எழுதியிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடிப்படையாக இந்த உள் ஒதுக்கீடு ஏன் வழங்கப்பட்டது, அதனை எப்படி உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது? ஆந்திராவிலே வழங்கப்பட்ட உள் ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு மிகச்சரியாக அந்த சட்டத்தை செய்திருக்கிற காரணத்தால் அது உள் ஒதுக்கீடு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் மிக கவனமாக தன்னுடைய ஆட்சி காலத்தில் 2006-11 ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த உள் ஒதுக்கீட்டு சட்டம் அது. அதாவது பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு இட ஒதுக்கீடு இருக்கிறது. அதில் 3 விழுக்காடு அருந்ததியர்களுக்கு, அருந்ததியர்கள் என்பவர்கள் சக்கிலியர்கள் என்று கிராமப்புறங்களிலே அழைக்கப்படுகிற உழைக்கிற மக்கள், அவர்கள் செருப்பு தைக்கிறவர்களாக, தூய்மை தொழிலாளர்களாக, அடிமட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிற உழைக்கும் மக்களாக இருக்கிறார்கள். ஒரு சமூக நீதி என்பது எப்போதும் அடித்தட்டில் நசுக்கப்படுகிறவர்களுக்கு கை கொடுப்பது தான் என்கிற அடிப்படையிலே தான் தலைவர் அவர்கள் அதனை கொண்டு வந்தார். அதனுடைய பயன் கூடுதலாக அந்த மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் 15 ஆண்டுகளில் பார்க்கிறோம். அந்த அருந்ததியர் அமைப்பை சார்ந்த கட்சிகள் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் வந்து நன்றி சொல்லும்போது, நான் அறிவாலயத்தில் ஐயா கலைஞர் அவர்கள் அறையிலேயே இருந்தேன், அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு இதற்கு பிறகுதான் எங்கள் சமூகத்தில் நாங்கள் மருத்துவர்களை பார்க்கப் போகிறோம், பொறியாளர்களை பார்க்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அது உண்மை. ஒட்டஞ்சத்திரத்திலே இருந்து ஒரு பெண் மருத்துவர் கொடுத்த ஒரு நேர்காணல் பல ஏடுகளில் வந்திருந்தது. அவர் சொன்னார், என் பாட்டன் செருப்பு தைக்கிறவனாக இருந்தார், என் தந்தை பழைய பாத்திரங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார், இன்றைக்கு இந்த உள் ஒதுக்கீட்டின் மூலமாக நான் மருத்துவராக ஆகியிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது, மிக மிக ஒடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சமூகம் மேலே வர வேண்டும் என்பதுதான். இது ஏன் எதிர்க்கப்படுகிறது? எதிர்ப்பதற்கான காரணமாக சொல்லுகிற செய்தி ஒன்றுதான், பட்டியல் இன மக்களின் ஒற்றுமையை இது குலைக்கிறது. பட்டியல் இன மக்கள் அவர்களுக்குள் ஒரு பிரிவை ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு கொடுப்பதன் மூலம் எங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பிரச்சனையை இது உருவாக்குகிறது என்பது. ஆனால் என்ன வியப்பு என்றால், தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தபோது விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை அழைத்து பேசினார். அதை அவரே கூறியும் இருக்கிறார். அப்போது எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போது இந்த சிக்கலை அவர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பட்டியல் இனத்தில் இருக்கிறவர்களில் அருந்ததியர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால், அருந்ததியர்களுக்குள்ளேயும் 7 பிரிவு இருக்கிறது, அவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உள்ளொதுக்கீடு உண்டா என்று கேட்கிறார்கள். இதனை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்த பட்டியலின மக்களுக்குள்ளே ஒரு பிரிவினையை இந்த உள் ஒதுக்கீடு ஏற்படுத்துகிறது என்பது உண்மை என்றால், பார்ப்பனர்கள் காலகாலமாக சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இடஒதுக்கீடு என்பதே இந்துக்களுக்குள் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது. எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஒன்றுதான், ஆனால் இந்துக்களுக்குள் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதுதான் இடஒதுக்கீடு என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லை, இந்துக்களுக்குள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுகின்றன என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் அவர்களுக்கு கல்வி கொடுங்கள், அவர்களுக்கான முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு கொடுங்கள், அதை விட்டுவிட்டு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இந்த குரல்
நம்முடைய அருமை நண்பர் ரவிக்குமாரிடம் வந்து வெளிப்படுகிற போது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் அருந்ததியர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வி வாய்ப்பை கொடுங்கள், அவர்களுக்கான வேலைகளை கொடுங்கள். எனவே தகுதி திறமையை அவர்கள் வளர்த்து கொள்ளாமல் அவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் என்று கேட்கிறார். இதே தகுதி திறமைதானே நாம் கேட்டு கேட்டு புளித்து போன சொற்கள். இப்படித்தானே சொல்லி சொல்லி காலகாலமாக நம்மை ஒடுக்கி வைத்தார்கள். அடுத்தது, இந்த பட்டியலின பிரிவுக்குள் இருக்கிறவர்களில் யார் யார் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கிறார்கள். அந்த எண்ணிக்கை கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடஒதுக்கீடு என்பதே வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில் வருவதல்ல, ஒடுக்கப்படும் அளவையும் அது சார்ந்தது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். பிறகு இறுதியாக வைக்கப்படுகிற இன்னொரு பாதம், ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்த உள் ஒதுக்கீட்டினை ஏற்கவில்லை என்பதுதான். அதாவது அம்பேத்கரை பொறுத்த அளவு நாம் ஒன்றை ஏற்க வேண்டும். அவர் மிக உறுதியாக இந்திய ஒருமைப்பாட்டில் கால் ஊன்றி நின்றார். அதற்கான காரணம், இந்தியாவை ஒரு அலகு ஒரு யூனிட் என்று பார்க்கிற போதுதான் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களினுடைய ஒற்றுமையும் எழுச்சியும் அதனால் அவர்கள் உரிமைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் வரும் என்று கருதினார். ஆனால் அம்பேத்கரின் காலம் வேறு. அவர் இறந்து போகிற போது இந்த உள் ஒதுக்கீடு போன்ற சிந்தனைகள் அப்போது எழவில்லை. ஆனால் பிறகு என்ன ஆயிற்று? இந்த உள் ஒதுக்கீடு கொடுப்பது மாநிலங்களின் உரிமை என்றாக இப்போது ஆகிறது. இதை நாம் மறுத்துவிட்டால் மாநில உரிமைக்கு மாற்றாக எல்லாவற்றையும் இந்திய ஒன்றிய அரசு தான் தீர்வு செய்ய வேண்டும் என்று ஆகிறது. அப்படியானால் மறுபடியும் மிக வலிமையான இந்திய ஒன்றிய அரசும் மிக பலவீனமான மாநிலங்களின் அரசும் என்றுதான் ஆகும். இதற்கு தொடர் புனித பாண்டியன் அவர்கள் தன் கட்டுரையில் ஒரு அருமையான செய்தியை எடுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மகர் என்னும் சமூகத்தை சார்ந்தவர். இந்த பட்டியலின மக்களுக்கு வருகிற வாய்ப்புகளெல்லாம் மகர் சமூகத்துக்கு தான் போகிறது என்கிற போது அவர் சொன்னார், அப்படி அல்ல, நாங்கள் உள்ஒதுக்கீட்டையும் நாம் அவர்களுக்கு செய்யலாம். குறிப்பாக மாங்க் என்கிற சமூகம், அதை அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிற வரிகளையே புனித பாண்டியன் எடுத்து காட்டியிருக்கிறார். பம்பாய் மாகாணத்தில் அப்படி மகர் சமூகத்தினருக்கு வரப்படுகிற வாய்ப்பில் நாங்கள் மாங்க் சமூகத்தினருக்கும் உள் ஒதுக்கீடு கொடுக்க அணியமாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் கூறியிருக்கிறார். இது எங்கே இருக்கிறது? அதையும் புனித பாண்டியன் எடுத்து காட்டுகிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்களினுடைய பேச்சுகளும் எழுத்துகளும் ஆங்கில பதிப்பு 17 தொகுதியில் 148 பக்கத்தில் இருக்கிறது என்று இந்து தமிழ் ஏட்டிலே இன்றைக்கு அவர் எழுதியிருக்கிறார். எனவே அண்ணல் அம்பேத்கர் காலத்திலே அவர் இந்திய ஒற்றுமை என்பதை கருதியிருந்தாலும் இன்றைக்கு மாநில உரிமைகள் என்பதை நாம் வலிமையாக முன்னெடுக்க வேண்டிய நேரம். எனவே நண்பர் ரவிக்குமார் போன்றவர்கள் கூட தங்கள் கருத்துக்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் அந்த வளர்ந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடு கிரீமி லேயர் என்பது பற்றி பேசியிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில் யாருக்கும் இரண்டாவது கருத்து இல்லை. அந்த கிரீமி லேயர் கூடாது என்பதை நாம் ஏற்கிறோம். மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி, ஒன்றிய அரசே அதை நாங்கள் ஏற்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டது. எனவே அது இப்போது சிக்கல் இல்லை. அருந்ததியர்கள் என்பவர்கள் உழைக்கிற மக்கள், நம் சொந்த சகோதரர்கள், எல்லோருக்கும் அடிமட்டத்தில் கிடக்கிறவர்கள், அவர்களுக்கு நாம் சமூக நீதி வழங்க வேண்டும். ரவிக்குமார் அவர்கள் சொல்கிறார், புதிரை வண்ணாரெல்லாம் இன்னமும் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று 100க்கு 100 உண்மை. புதிரை வண்ணார்கள் என்பவர்கள் எவ்வளவு துயரங்களுக்கும் எவ்வளவு விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளானவர்கள் என்பதை நாம் அறிவோம். நான் பகத்சிங் பற்றிய ஒரு புத்தக ஆய்வில் ஈடுபட்டிருந்த போது பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட அதே 1931 ஆண்டு திருநெல்வேலியில் புதிரை வண்ணார்கள் பகலில் நடமாடினார்கள் என்பதற்காக கட்டி வைத்து அடிக்கப்பட்ட செய்தி இந்து ஆங்கில நாளேட்டில் 1931 வந்திருக்கிறது. நான் பகத்சிங் பற்றிய செய்திகளை தேடிக்கொண்டு வருகிற போது அந்த செய்தியும் கிடைத்தது. நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். எனவே அவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளானவர்கள், அவர்களுக்கு முதன் முதலாக இடஒதுக்கீடு அல்லது வாரியம் யார் கொடுத்தார்கள் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தன்னுடைய ஆட்சி காலத்திலே கொடுத்தார். எனவே இவை எல்லாவற்றையும் நாம் கணக்கிலே வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சாதி எது என்பதை விட சமூக நீதி எது என்பதில் தான் நம் கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரையும் கேட்டுக்கொள்வோம். எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையிலும் கூட தலைமை குழு உறுப்பினர்களிடம் இது குறித்து நான் கருத்து கேட்கிற போது ஒரே ஒரு தோழரை தவிர மற்ற எல்லோரும் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு கொடுப்பது சரி என்றார்கள். அதுதான் எங்கள் பேரவையின் கருத்தாகவும் இருக்கிறது. இதை நான் இப்படி இந்த செய்தியை வெளியிட்டவுடன் உடனே
தம்பிகள் சிலர் எழுந்து எனக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவார்கள். ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், முத்தமிழ் பெருங்கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம் பற்றி என் கருத்தை நான் பதிவிட்டிருந்தேன். அதற்கு ஒரு வருத்தத்தோடு அவர் அந்த மேடையில் பேசுகிற போது விடையும் சொல்லியிருந்தார். அத்தோடு நான் விட்டுவிட்டேன், அவரும் விட்டுவிட்டார். ஆனால் தம்பிகள் சிலர் விடாமல் ஒரு வாரமாக அதை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன விமர்சனம் செய்கிறார்கள் என்றால், இந்த கிழட்டு பயல் வீரபாண்டியன் என்கிறார்கள். எனக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், எனக்கு 72 வயது முடிந்துவிட்டது. 72 வயது முடிந்த ஒருவர் கிழவன் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் புறப்பட்டிருக்கிறார்களே என்பதுதான். எனவே நான் அந்த தம்பிகளிடத்தில் வைக்கிற வேண்டுகோள், இப்படி வசை பாடுவதை விட்டுவிட்டு, வசை கூட அல்ல கிழவன் என்பது உண்மைதானே, அதில் என்ன பெரிய வியப்பு இருக்கிறது? எல்லோருக்கும் வயதாகி நரைத்திரை வரும் என்பதும் உண்மைதான். எல்லோருக்கும் வர வேண்டும், நரைத்திரை முதுமை வந்துவிட்டதே என்று யாரும் கவலைப்படக்கூடாது. காரணம், இந்த வாய்ப்புகள் வராமலேயே பலர் இறந்து போய்விட்டார்கள். நம் தம்பிகளுக்கும் அந்த வயது மூப்பெல்லாம் வர வேண்டும், வாழ வேண்டும். அவர்கள் என்ன கவனத்திலே கொள்ள வேண்டும் என்றால், என்னை வசைபாடி கொண்டிருப்பதை விட நான் முன்வைத்த அரசியல் கேள்விகளுக்கு விடை சொல்லுங்கள். குறிப்பாக 2 கேள்விகளை நான் முன்வைத்திருக்கிறேன். 1, தமிழ் தேசியம் பேசும் நண்பர்கள் எதற்காக இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பங்கெடுக்கிறார்கள்? 2வது கேள்வி, தேசிய இனத்தின் உரிமைகளை பேசும் கட்சியினர் எதற்காக அதிபர் முறை தேர்தலை வரவேற்கிறார்கள்? குடியரசுத் தலைவர், அதாவது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி என்பதற்கு பதிலாக பிரசிடென்ஷியல் பார்லிமெண்ட் என்கிற ஒன்றை அவர்கள் ஏன் வரவேற்கிறார்கள்? இது எல்லா தேசிய இனங்களுக்கும் எதிரானது இல்லையா? இந்த 2 கேள்விகளுக்கு அவர்கள் விடை சொன்னால் அது அரசியல் கருத்து பரிமாற்றமாக இருக்கும். தம்பிகளுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அண்ணனிடத்தில் கேட்டு விடாதீர்கள். அவருக்கு பாவம் இதெல்லாம் தெரியாது. கெட்ட வார்த்தைகள் 10 சொன்னால் பட்டென்று அதற்கு விடை சொல்வார். இவையெல்லாம் அவருக்கு தெரியாது. வேண்டுமானால் உங்கள் பேராசானிடம் கேட்டு பாருங்கள். அவரும் கூட என்னை பல்வேறு இழி சொற்களால் விமர்சனம் செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஒட்டுத்திறமை என்கிறார், கருவாட்டு சாம்பார் என்கிறார், இப்போது பட்டம் தாங்கி என்று ஒரு புது பட்டத்தையும் அவரே தருகிறார். இருக்கட்டும், நான் இன்னமும் அவர் மீது உரிய அந்த மதிப்போடும் மரியாதையோடும் சொல்லுகிறேன், உங்கள் பேராசானிடம் கேட்டு பாருங்கள். இந்த 2 கேள்விகளுக்கு விடை இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி அரசியல் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சாதனைகளையும் விளக்கி சொல்லும் அரிய நூல் மானுடம் திராவிடம் சமத்துவம். விலை ₹300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.